அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் ஸ்டேட் செவன்த் ரேங்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது ஒரு மேரிட் விமனாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னோட குழந்தைய விட்டுட்டு தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய மேரிட் விமனுக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எவ்வளோ பேர் மேரேஜ் ஆன பிறகு இது நம்ம ஆம்பிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க, பட் அது கிடையாது. நம்மளால் கண்டிப்பாக முடியும். மேரேஜ் ஆனாலும் எப்போனாலும் நம்மளால் சாதிக்க முடியும். சாதிக்கிறதுக்கு வயசு, நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு ஜேர்னி, அது எதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடையாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி வந்து எப்படி நீங்கள் படித்தவங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தளவில் நான் ஃபஸ்ட்டு சொன்னது, ஸ்கூல் புக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும். நியூஸ் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா படிக்கலாம், இல்லைனா ஓகே, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நீங்கள் நியூஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை, எஸ்பெஷலி மேரிட் விமன். ஸோ நீங்கள் டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கிறப்ப கூட பொதிகை நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு 2 or 3 times அப்படி அது நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் நோட்ஸ் எழுதுனீங்கன்னா, அது உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை சஜஷன். நான் சொல்கிறது ஃபிலிம்ஸ் அஸ்பெக்ட். அது போக வந்து ஃபிலிம்ஸ் அஸ்பெக்டில் நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் ஜிகே புக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஜிகே புக்ஸ் ஏதாச்சும், ஜென்ரல் ஜிகே புக்ஸ் இந்த சென்ஸ்னால் சப்ஜெக்ட் ஓரியன்டட் ஜிகே புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ், பழைய கொஷின் பேப்பர்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின்ஸ் பொறுத்த அளவில் அது ரிட்டன் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி குரூப் 1 பொறுத்தளவில் மேத்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எந்த சம் கேட்டாலும் நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும். டெய்லி மேத்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அக்யூரேசி வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ மேத்ஸ் வந்து வீக்காக, நான் மேத்ஸ் வந்து வீக்காக இருக்கிறவங்க, நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா, அக்யூரேசி லெவல் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் டெய்லி வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இது மேத்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வந்து நிறைய பேருக்கு எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கே வரல, ரைட்டிங் ஸ்கில்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு மணி நேரம் ஆச்சு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு மணி நேரத்தில் நான் 5-15 mark வந்து முடிக்கணும் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லி எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸை பொறுத்த அளவில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து அப்டேட்டடாக இருக்கணும். நியூஸ் பேப்பர்ஸில், மேகசின்ஸில் எடிட்டோரியல்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மெயின்ஸோட என்டையர் ஸ்ட்ராட்டஜி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் அனலிட்டிக்கல் பேசிஸில் கேட்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ப்ரொவைட் யுவர் ஓன் ஐடியா. ஸோ நீங்கள் உங்கள் ஐடியாவை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, அந்த நீங்கள் எடிட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் அது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணும். நான் இப்படி தான் பண்ணேன், அதனால தான் நான் உங்களை பண்ண சொல்கிறேன். நான் டெய்லி ஒரு மணி நேரம் நான் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நான் பண்ணுறதை நான் விட்டதே கிடையாது. டெய்லி நான் ஒரு மணி நேரம் எழுதுவேன். மேத்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 hour நான் மேத்ஸ் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் நான் இருப்பேன். எஸ்பெஷலி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே நான் மேத்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நான் 6th to 10th standard வரைக்கும் நான் வந்து மேத்ஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, மெயின்ஸை பொறுத்த அளவில் நீங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, யூ கேன் அச்சீவ் டெஃபினெட்லி உங்களால் குரூப் 1 ட்ராக் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து டாப் 5 நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ, பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ யார் யார் உங்களுக்கு தெரியுறாங்களோ நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் கிட்ட பேசுங்க, குழந்தைங்கள்கிட்ட பேசுங்க, ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் யார் யார் புதுசாக மீட் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட பேசுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசி பேசி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நல்லா வந்து ஆன்சரும் பண்ண முடியும். நியூஸ் பேப்பர்ஸ் ரீடிங் கண்டிப்பாக வந்து டைம் இருக்கும். இன்கேஸ் வந்து டைம் இல்லைன்னா, நியூஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வீட்டில் ஏதாச்சும் வேலை பார்க்குறப்ப, இல்லை ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறப்ப நியூஸ் வச்சுட்டு நீங்கள் அந்த ஒர்க் வந்து பண்ணுங்கள். பட் ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு நியூஸாக இருக்கும். அதாவது அன்நெசசரியாக தேவையில்லாமல் எந்த மெசேஜஸும் இல்லாத நியூஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் த அட்வைஸ் வாட் ஐ கேன் கிவ் இட் யூ. டெஃபினெட்லி வயசு ஒரு தடை கிடையாது, மேரேஜ் ஆச்சு அப்படின்ற ஒரு தடை கிடையாது. எந்த வயசாக இருந்தாலும் நம்ம சாதிக்கலாம். கல்யாணம் ஆனாலும் சாதிக்கலாம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சாதிக்கலாம். விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ ஃபார் சண்முகம் சார், ஸோ மச். தேங்க்யூ.
வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்.